ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் ட்ராக்ஸ் டூஃபான்னு சொல்லக்கூடிய வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து 12 சீட்டர், அது மாதிரி 9 சீட்டர் ரெண்டு இதுலேயும் வருது, ஆப்ஷன்லேயும். வண்டி வந்து ஏற்கனவே ஃபோர்ஸ் ட்ராவலர் நமக்கு தெரியும், அதே என்ஜின்லாம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி, மைலேஜ், பவர்ஃபுல் என்ஜின், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. வண்டி வந்து இந்தியன் ரோட்ஸுக்காகவே ஸ்பெஷலாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டீரியரில் டச் ஸ்க்ரீன், இந்த மாதிரி ரிவர்ஸ் கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து நவீன மாடலில் தான் எல்லாமே இருக்குது. வண்டி வந்து டூரிஸ்ட் இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஓன்போர்டுக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வண்டியில் லாக்கபிள் க்ளோ பாக்ஸ், இன்டீரியரில் பார்த்தோன்னா ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள், பவர் விண்டோ, இது எல்லாமே பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டிரைவர் சைட்லேயே பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஆப்ரேட் பண்ண மாதிரி ஈஸியாக இருக்குது. ஸோ 9 சீட்டர் ஆப்ஷனும் இருக்குது, 12 சீட்டர் ஆப்ஷனும் இருக்குது. என்ஜினை பொறுத்தவரையில் எஃப்எம் 2.6 CR BS6 நாம்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, 4 சிலிண்டர் என்ஜின். அது மட்டும் இல்லை, மேக்ஸிமம் என்ஜின் அவுட்புட் பார்த்தோன்னா 67 kW குறிச்சுருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து 250 Nm இருக்குது. இந்த என்ஜின் வந்து ஃபேமஸான ஒரு என்ஜின், 2.6 CR சி காமன் டைரக்ஷன் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். மெயினாக வந்து இதில் கியர் பாக்ஸை பொறுத்தவரை சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 5 ஃபார்வர்ட் ஒரு ரிவர்ஸ். அப்புறம் ஆக்சில் எல்லாமே இண்டிபெண்டன்ஸ் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டு ரியர் வந்து லைப் ரிஜிட் கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் இதுன்னு சொல்லுவோம்னா பவர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் ராக் அண்ட் பினியன் டைப் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து ரெக்டாங்குலர் லேடர் டைப் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க, சி டைப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்ப்ரிங், அதாவது சஸ்பென்ஷன் விஷயங்களை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட்டு வந்து டார்ஷன் பாரோட இருக்குது, ரியர் வந்து பேரபாலிக் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து நல்ல குஷனிங் எஃபெக்ட் இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ரோல் பாரும் இருக்குது. ஷாக் அப்சர்வர் எல்லாமே ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் டபுள் ஆக்டிங் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுக்குமே அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் பிரேக் வந்து டியூவல் சர்க்கியூட்டு, ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்டட் பிரேக்கு வித் ஆட்டோ ஸ்லாக் அட்ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டியில் வந்து எல்லாமே நல்ல டிசைன் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஸ்லாக் அட்ஜஸ்டர், ஏபிஎஸ் இருக்குது மெயினாக, ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்கு, ரியர் ட்ரம் பிரேக்கு, பார்க்கிங் பிரேக் மெக்கானிக்கல் ஆக்டிங், ரியர் வீல்ஸ் தான். இதை பார்த்தோம்னா வீலை பொறுத்தவரை டயர் சைஸு முக்கியமாக ஒன்று, ரேடியல் இருக்குது, டியூப் டைப் இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 63.5 லிட்டர் சொல்லாங்க. டயரை பொறுத்தவரையில் 75 R15 டைப் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. வீல் பேஸ் 3050, ஓவரால் விட்த்து 1818, ஓவரால் லென்த்து 5120, ஓவரால் ஹைட்டு பார்த்தோன்னா 2027, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 இருக்குது, பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மேக்ஸிமம் வெயிட்டை பார்த்தோன்னா 3140 இருக்குது. இது வந்து 12+ டிரைவரும் 9+ டிரைவரும்னு சொல்லி ஆப்ஷனில் வண்டி வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அரை சர்டிஃபைடு மைலேஜை பொறுத்தவரை 17 கிலோமீட்டர் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. டாப் ஸ்பீடு 120 சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸை பார்த்தோன்னா 12 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.